ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே யூனிவர்சல் தமிழ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாமே வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது டிராகன் பால் சூப்பர் எபிசோட் 11 எக்ஸ்பிளேஷன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பல்மா நம்ம கோகு அண்ட் பீரஸோட ஃபைட்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தாங்களே, ஸோ அந்த சிப்பை காட்டுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் மக்கர் பண்ணுதுங்க. அது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பல்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம பிக்கில் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்காரு, 2% காரை உருவாகிறதுக்கு சில வழிமுறைகள் செஞ்சாங்களே, ஸோ அதை திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருந்தாலும் இந்த பேட்டில் நமக்கு மேலே, ஸோ நம்மளால யூகிக்கவே முடியாத அளவுக்கு இந்த பேட்டில் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அடுத்த சீன்ல நம்ம வெஜிடா ஸோ பேட்டில் பார்த்துட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம கோகு விசஸ் பீரஸ் பேட்டில், ஸோ அடுத்த சீன் நம்ம கோகு அண்ட் பீரஸ் தாங்க காட்டுறாங்க, வேற லெவலில் காட்டுறாங்க. ஸோ செமையா இருக்கு. நம்ம பீரஸ் நம்ம கோகு பார்த்துட்டு ஸோ ரெடியா சூப்பர் சைன் கார்டு அப்படிங்கிறாருங்க. ஸோ நம்ம கோகு பவர் அப் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்காக போறாரு. இந்த சீன் வேற லெவல் தான். ஸோ நம்ம பீரஸ் எதிர்பார்க்கலீங்க. ஸோ கோகுவோட அந்த ஸ்பீடு வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ அடி பயங்கரமா அடிச்சிட்டாரு. நம்ம பீரஸ் அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியலைங்க. நம்ம கோகு நம்ம பீரஸ் கண்டினியூ அடிக்கிறாருங்க. ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி பிறந்து கட்டுறாருங்க நம்ம கோகு. ஸோ வேற லெவல் தான். அண்ட் நம்ம பீரஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவராலேயே நம்ப முடியல. ஸோ இவன் இப்படி அடிக்கிறானா அப்படின்ட்டு அடுத்த சீன்ல நம்ம பீரஸ் திருப்பி அட்டாக் பண்றாருங்க. ஸோ நம்ம பீரஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் பஞ்ச் வைக்கிறாரு. இந்த இடத்துல டேக்கிள் பண்ண முடியலைங்க. கோகு பின்வாங்குறாரு. பட் இருந்தாலும் ஸோ திரும்ப வந்து உங்களுடைய பஞ்சிங் செம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. அண்டு நம்ம பீரஸ் பவர் பால் கிரியேட் பண்ணுறாரு மறுபடியுமே. ஸோ அந்த பவர் பால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம கோகு மேலேயே செலுத்திடுறாரு. இந்த டைம் உனக்கு இதை விட பெரிய கிஃப்டாக நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஸோ அந்த பவர் பால் இன்னும் பவர் ரைஸ் பண்ணுறாரு. அதை டேரெக்டாக நம்ம கோகு மேலே செலுத்திடுறாருங்க. ஸோ நம்ம கோகு அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஸோ நம்ம பீரஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நீ அதை என்ன பிளான் பண்ணுறேன், அதை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது, வேணும்னா அதை அந்த பக்கம் தூக்கி ஏறி அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அவரோட பவர் யூஸ் பண்ணி அதை கட்டுப்படுத்துறாருங்க. ஸோ அதை தான் கைக்குள்ளே அடக்கிறாரு அந்த பவர் பாலை. ஸோ இதை ஒன்று அவ்வளோ ஈஸியாக இல்லை, ஒரு காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனோட பவர் பாலை கட்டுப்படுத்துறது. ஸோ உண்மையில் காட் பவர் வேறு லெவல் தான். நம்ம பீரஸை கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாருங்க. ஸோ எப்பறா பண்ணா அப்படின்ட்டு அந்த பவர் பாலை தன் கைகளையே வச்சு அடக்கிட்டாருங்க. பேட்டில் கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஃபைட்டு அமேசிங்கா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேர்த்தோட பவர் லெவல் ஸோ சூப்பரா இருக்கு. இருந்தாலும் நம்ம கோகு செமைங்க. நம்ம பீரஸை போட்டு பொழந்து கட்டுறாரு. எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்றானா இல்ல விளையாடுறானா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கு பாக்கறேன். ஸோ நம்ம கோகு விளையாடிட்டு தாங்க இருக்காரு நம்ம பீரஸ் கூட. நம்ம பீரஸ் பாத்தீங்கன்னா விளையாடி தாங்க இருக்காரு நம்ம கோகோட்ட. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம பிக்கல பாத்தீங்கன்னா ஸோ நம்பவே முடியல, இவ காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனையே தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபைட் பண்ணாலும் நம்ம கோகுவோட எனர்ஜி லைட்டை குறையுதுங்க. பட் நம்ம பீரஸ் ஸ்டில் அப்படியே நிற்கிறாருங்க. நம்ம கோகோ பீரஸ் நீங்க இன்னும் ஃபுல் பவர் யூஸ் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பீரஸ் பாத்தீங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸான நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம சுப்ரீம் காயஸ் காட்டுறாங்க. சோ நம்ம எல்டர் பகுதி பாத்தீங்கன்னா சோ உண்மையில நம்ம லார்ட் பீரஸ் நம்ம கோகு அடிக்கிறானா, சோ கோகு வின் பண்றாரா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஓல்டு கை பாத்தீங்கன்னா கோகுவோட ஃபுல் காட் பவர் வெளிப்படுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம லார்ட் பீரஸ் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் வெளிப்படுச்சுன்னா போது நம்ம பீரஸ் உண்மையிலே நம்ம கோகுவை முடிச்சு கட்டிடுவாரு அப்படின்னு சொல்றாருங்க. பட் ஏன் எதுக்காக அப்படின்ட்டு நம்ம எல்டர் கை கேக்குறாரு. நம்ம ஓல்டு கை பாத்தீங்கன்னா சோ இதுக்காக தான் காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம கோகு காட்டுறாங்க. சோ நம்ம கோகு பாத்தீங்கன்னா நம்ம பீரஸ் கிட்ட உண்மையில நீங்க ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் தான், இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணணும், சோ அப்போதான் ஃபைட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாருங்க. சோ சடனா பாத்தீங்கன்னா சோ நீ அதை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேக்குறாரு. கேட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சோ இதுதான் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பவர் மிக சூப்பர் சைன் காட் பவர் ஈவனாக தான் இருந்துச்சு, எப்படி திடீர்னு பவர்ஃபுல்லான காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த சீனில் நம்ம அந்த விழுந்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டிவை காட்டுறாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவால எந்திரிக்கவே முடியலைங்க. ஸோ ரொம்பவுமே அடி வாங்கிட்டாரு. உண்மையிலே ரொம்ப குட் மூமெண்ட் தான். ஸோ நீ அந்த இதுலேருந்து எஸ்கேப் ஆனது ரொம்ப ஆச்சரியம்தான் அப்படின்னு சூப்பர் சைன் காட் அப்படிங்கிறாரு நம்ம பீரஸ் நீ பக்கத்தை பாரு, உன்னை போட்டு நான் அடி அணி அடிக்கதான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம பீரஸ் நம்ம கோகு போட்டு பிறந்து கட்டிட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கோகுவால பொறுக்கவே முடியலைங்க. ஸோ அவருடைய பவர் யூஸ் பண்ணி நம்ம பீரஸ் அடிச்சிடறாரு, அதுலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. அண்டு நம்ம பீரஸ் ஸோ செம்மையாக இருக்குது, குட் பஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பீரஸ் கோவப்பட்டுட்டாருங்க. இப்போ பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பொல்மாவோட அந்த பேஷிப் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லேண்டை நோக்கி வருதுங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் மட்டும் தனியாக வர மாதிரி தெரியுது. ஸோ எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ அது யார் அப்படின்ட்டு. ஸோ சடனாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம கோகு தாங்க. நம்ம பீரஸ் போட்டு பொழந்த கட்டிட்டாரு. ஸோ அடி வேற லெவல்லே விழுந்துட்டு இருக்கு நம்ம கோகுக்கு.
நம்ம கோகுவை ஸ்பேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. ஸோ நம்ம பேரஸ் கோகு அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போயிட்டாரு. நம்ம பேரஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்னு கேட்குறாரு. என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, ஸோ நான் இப்போ என்னுடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பவர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ம பேரஸ் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பவர் யூஸ் பண்ணுறாருங்க. ஸோ அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பவர் வச்சுட்டு நம்ம பேரஸ் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அண்டு நம்ம கோகு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காருங்க. நம்ம பேரஸ் ஒரு டைலாக் சொல்கிறாரு, ஸோ நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் இதை யூஸ் பண்ணுறக்கு, ஸோ நீ இன்னும் உன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணல, ஸோ இதுலையாச்சும் யூஸ் பண்ணுவியா அப்படின்ட்டு பார்க்கல அப்படின்ட்டு நம்ம பேரஸ் சொல்கிறாரு. அதை யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிங்கன்னா எடுத்தழிஞ்சு போக அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ இதுக்கு நீ தான் காரணம், நீ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ண அப்படிங்கிறாரு. பட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியூமன்ஸோட லைஃப் எல்லாமே அழிஞ்சு போகு, தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம பீரியஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது ரெண்டு காட்ஸுக்கு நடக்கிற ஃபைட்டு, ஸோ யார் அழிஞ்சாலும் யார் இது பண்ணாலும் எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம எத்த மேலே தட்டி விடுறாருங்க, ஸோ அந்த பவர் பாலை. ஸோ அதை நம்ம கோகு தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அவருடைய பவர் யூஸ் பண்ணி அதை எப்படியா தடுத்துறாருங்க. ஸோ பயங்கரமாக பிளாஸ்ட் ஏற்படுது. ஸோ இது எனக்கு சர்வ சாதாரணம் அப்படின்ட்டு நம்ம கோகு ஒரு டைலாக் சொல்கிறாரு. நம்ம பீரியஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸோ டெஸ்ட்ரக்ஷன் பால்ஸ் கிரியேட் பண்ணுறாருங்க. ஸோ ரொம்ப நிறையா பால்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. நம்ம பேரஸ் இப்போ நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம கோகு ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்காரு. நம்ம கோகு சூப்பர் சைன் காட்ல ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுட்டு, ஸோ அவருடைய ஃபுல் பவரையும் வெளிப்படுத்துறாருங்க. பவர் பயங்கரமாக ரேஸ் பண்ணுறாரு. ஸோ அல்ட்ரா லெவலில் இருக்குது பார்க்கவே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது நம்ம கோகுவோட அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இல்லை இந்த இதில். ஸோ ஃபுல் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பால்ஸையும் நம்ம கோகு மேலே செலுத்துறாருங்க. ஸோ நம்ம கோகு பவர் அப் பண்ணுறாரு. ஸோ அவருடைய சிக்னேச்சர் அட்டாக் ரெடி பண்ணுறாரு காமிகாமிகாக்கு. ஸோ காமிகாமிகில் ஃபுல் பவரில் காட் ஃபார்மில் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாரு. மொத்த டெஸ்ட்ரக்ஷன் பால்ஸையும் நம்ம காமிகாமிகா யூஸ் பண்ணி அந்த இதை க்ளோஸ் பண்ணிடுறாருங்க. வேறு லெவலில் தான் நம்ம பீரியஸே பார்த்தீங்கன்னா வாயை பிறந்துடுறாருங்க. ஸோ அந்தளவுக்கு காமிகாமிகா பவர் இருந்திருக்கு. அண்டு காட் ஃபார்ம் ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கோகுவோட பவர் லைட்டாக குறைஞ்சிருச்சு. அண்டு நம்ம பீரியஸ் பார்த்தீங்கன்னா சரணா கோகு எதிர்பார்க்காம ஸோ அவருடைய நெஞ்சில் வந்து அடிச்சிடறாருங்க நம்ம பீரியஸ். ஸோ கை பின்னாடியே வந்துடுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கரமாக ஹோல்ஸ் ஆகிடுதுங்க. ஸோ கோகுவோட தாக்கு பிடிக்கவே முடியல. அவர் அப்படியே எட்ட நோக்கி வராரு. ஸோ அன்கான்சியஸ் லெவலில் தான் வராருங்க. ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ கோகுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அப்படியே கடலை வந்து விழுந்துடுறாருங்க நம்ம கோகு. ஸோ அப்படியே கடலுக்குள்ளேயே போயிட்டுருக்காரு. ஸோ கடலுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா, ஸோ லார்ட் பீரியஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, பட் இருந்தாலும் நான் விடக்கூடாது. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனாக இருந்தாலும் சரி, கடைசி ஹோப் நான் தான். ஸோ நான் ஏற்ற காப்பாற்றி ஆகணும், என்னுடைய ஃபேமிலி அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்கூடாது. ஸோ அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ அவருடைய ரா பவர் வெளிப்படுதுங்க. பவர் டச் பார்த்தீங்களா, ஸோ அந்த பீரியஸ் அடிச்சது. ஸோ அது அப்படியே ஹீல் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல காட் ஃபார்முக்கு ஹீலிங் பவர் இருக்குதுன்னு தெளிவாக காட்டியிருக்காங்க. ஸோ நான் விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கோகு திரும்ப வராருங்க. ஸோ நான் இப்போ சூப்பராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு திரும்ப வராரு. நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் முன்னாடி போய் நிற்கிறாருங்க. ஸோ முன்ன இருந்த பவர் லெவல் விட இப்போ அல்ட்ரா லெவல்லையே போயிட்டாரு. ஸோ வேற லெவல்லையே காட்டுறாங்க. நம்ம பீரியஸ் ஆச்சரியமாக பார்க்குறாரு, எப்பட்றா வந்தா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா, ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்னுடைய தன்னம்பிக்கையை லைக் பண்ணுறேன், ஸோ உன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை எனக்கு காட்டு, ஸோ பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கோகு அண்டு பீரியஸ்க்கு மறுபடியும் பேட்டில் ஸ்டார்ட் ஆக போதுங்க. ஸோ இதோட இந்த எபிசோட ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்